வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 12 தலைப்பு நமது கர்த்தரின் மாபெரும் தீர்க்க தரிசனம் பக்கம் 817 முதல் 821 வரை நட்சத்திரங்கள் விழுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழும் என்ற அந்த அடுத்த அடையாளம் தோன்றுவதற்கு முன் பாதி நூற்றாண்டு கடந்து விட்டது. பலமான காற்றினால் அசைக்கப்படும் போது அத்திமரமானது தன்னுடைய பழுக்கான கனிகளை உதிர்த்து விடுவது போல் இது இருந்தது. 1833 நவம்பர் 13 தேதியின் அதிகாலை நேரத்தில் அற்புதமான எரி நட்சத்திரங்களின் பொழிவில் நமது கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நிறைவேறுதலை நாம் பின்வரும் படியாய் பார்க்க போவது போல் முழுமையான ஒன்றாய் இல்லாவிடனும் ஒரு நிறைவேறுதலை கண்டது. நிலையாக ஸ்தாபிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் விழவில்லை என்பதாக நினைக்க தூண்டும். லேடி பேச்சுக்கு கவனத்தை செலுத்துபவர்களுக்கு நிலையான நட்சத்திரங்கள் விழுவதை குறித்து நமது கர்த்தர் ஏதும் சொல்லவில்லை என்பது நினைவுறுத்தப்படுகிறது. மேலும் நிலையாக ஸ்தாபிக்கப்பட்ட அந்த நட்சத்திரங்கள் விழ முடியாது. அவைகளின் வீழ்ச்சி என்பது அவைகள் ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்படாதவைகள் என்பதையே நிரூபிக்கக்கூடும். தற்காலத்தில் உள்ளது போல் நட்சத்திரத்திற்கும் எரி நட்சத்திரத்திற்கும் இடையே ஆன வேறுபாட்டை வேதம் கூறுவதில்லை. எரி நட்சத்திரங்கள் விழுவதும் மற்றும் கந்தக நெருப்பு மழையும் கூட ஒவ்வொரு வருடம் நடக்கின்ற சாதாரணமான காரியம். சில வருடங்களில் மற்ற வருடங்களை காட்டிலும் அதிகமாக நடைபெறுகிறது. வருடத்திற்கு ஏறக்குறைய 400,000 சிறு எரி நட்சத்திரங்கள் நமது பூமியின் மேல் விழுவதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆனால் 1833 நவம்பர் 13 தேதியில் லட்சோப லட்சம் எரி நட்சத்திர வீழ்ச்சியானது இவைகளோடு ஒப்பிடவே முடியாத ஒரு மாபெரும் பொழிவாகும். பேராசிரியர் கெர்கவுட் மெட்ராலஜி என்ற தலைப்பில் தனது எழுத்தில் கூறுகிறதாவது, கடந்த நூற்றாண்டின் முடிவு வரைக்கும் அவை எரி நட்சத்திர மழை விஞ்ஞானிகளின் கவனத்தை என்றுமே கவர்ந்தது கிடையாது. பேராசிரியர் டி ஆம்ஸ்டர் எல்எல்டி ஏல் கல்லூரியை சேர்ந்தவர் நியூ ஹெவன் பிரஸில் எழுதியதாவது, 1883 நவம்பர் 13 தேதி காலை நேர்ந்தது நட்சத்திர பொழிவின் காட்சியை காணும்படி பெரும் சாத்தியம் பெற்றவர்கள். ஏறக்குறைய இவ்வுலகம் உண்டாக்கப்பட்டது முதலாய் கண்டிராத மாபெரும் வான மண்டலத்து வான வேடிக்கையாகும். சரித்திர ஏடுகளினால் பொறிக்கப்பட்டிராத நட்சத்திர காட்சியாக கண்டனர். இதை ஒரு பூமிக்குரிய காரியமாக இனிமேலும் கருத முடியாது. இது வானத்திற்குரியதொரு சம்பவம். ஆகாய மண்டலத்தின் மேற்பரப்பில் மிக சாதாரணமாக உற்பத்தியாகும் ஒன்று என்ற கண்ணோட்டத்தில் இந்த நட்சத்திர வீழ்ச்சியானது இனிமேலும் கவனிக்கப்படாது. ஆனால் பிற அல்லது நேற்று உலகத்து பார்வையாளராகவோ அல்லது கிரகங்களின் வெறுமையிலிருந்துதான் கவனிக்கக்கூடும். திரு ஹென்றி டேனா போஸ் ஒரு காலத்தில் நியூயார்க்கின் வியாபாரியும் பின்பு ஒரு எழுத்தாளரும் எபிஸ்கோபல் சபையின் ஊழியருமானவர் எழுதியதாவது, நேற்று காலை சம்பவத்தை போன்ற ஒன்றை எந்த வேதாந்தியோ பண்டிதரோ சொல்லவோ எழுதி பதிவு செய்யவோ இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை நட்சத்திர வீழ்ச்சியை நட்சத்திரம் வீழ்ச்சியானது எப்படி என்று புரிந்து கொள்ள கஷ்டப்படுவோமே ஆகில், 18 நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு தீர்க்கதரிசி மிக சரியாகவே கூறியிருக்கிறார். உண்மையில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ளது போலவே வானத்து நட்சத்திரங்கள் பூமியின் மேல் விழுந்திருக்கின்றன. தீர்க்கதரிசியின் இந்த மொழியானது எப்பொழுதுமே உருவக மொழியிலேயே ஏற்கப்படுகின்றன. நேற்றோ அது உண்மையிலேயே நிறைவேறிவிட்டது. ஜர்னல் ஆஃப் காமர்ஸ் நவம்பர் 14, 1833 அமெரிக்கன் என்சைக்ளோபீடியா தொகுதி 11 பக்கம் 431 குறிப்பிலிருந்து நாம் கீழ்கண்டரை சுட்டிக்காட்டுகின்றோம். 1833 என்பது அதனுடைய மாபெரும் அற்புதமான நிகழ்ச்சியின் நிமித்தம் மறக்க முடியாத ஆண்டாக இருக்கிறது. இது நவம்பர் 12 தேதியின் இரவில் அமெரிக்க ஐக்கிய நாடு முழுவதிலும் மெக்சிகோவின் ஒரு பகுதி மற்றும் மேற்கத்திய தீவுகளிலிருந்தும் காணக்கூடிய ஒன்றாய் இருந்தது. சிறிய எரி நட்சத்திரங்கள் உறைவழியை போல் பரஸ்பர தீக்கோடுகளை அதன் வழிநெடுகளும் உருவாக்கியதோடு கூட இடையிடையே கலந்து வந்த பெரிய நெருப்பு கோணங்கள் சீறி பாய்ந்து 30 அல்லது 40 கோணம் கொண்ட வட்ட விழுகளை ஒரு சில வினாடிகளில் வரைந்தன. இவை பின்னால் பிரகாசமான வால் போன்றவைகளை விட்டு சென்றன. அவைகள் அநேக நிமிடங்களுக்கு சில சமயம் அரை மணி நேரத்திற்கும் அதிகமாக
காணக்கூடியவைகளாக நின்றன. அதில் வடகரோலினாவில் காணப்பட்ட ஒன்று நிலாவை காட்டிலும் அளவில் பெரியதும் அதிகப்படியான பொலிவுடனும் இருந்தது. பிரகாசமான கோளங்களின் சில ஒழுங்கற்ற வடிவத்திலும் குறிப்பிடும்படியாய் அதிகப்படியான நேரத்திற்கு ஒளி கீற்றுகளை கக்கிக் கொண்டும் காணப்பட்டன. நயாகரா பகுதியின் காட்சியானது விசேஷமான பொலிவுடனும் ஒருவேளை இதைவிட பயங்கர கம்பீரமும் வியப்பும் நிறைந்த அதிசய காட்சி இதுவரை மனித கண்கள் முன் நடந்து இருக்காது. வானவெளியே கருத்த பேரிச்சலுள்ள நீர்வீழ்ச்சியின் மீது தீ பறக்கும் பிரவாகமாய் இறங்கி வந்ததைப் போல் அது இருந்தது. ஒருவேளை எல்லா நட்சத்திரத்தின் கோடுகளையும் கண்டுபிடித்து அவைகளை வானத்தின் ஒரு பகுதியில் குவித்தால் அது லியோனிஸ் மெஜாரிஸ் போல் இருக்கும் என்று கருதப்படுகிறது. இந்த புள்ளி நட்சத்திரங்களின் பிரத்யட்சமான இயக்கம் பூமியோடு சேர்ந்து கிழக்கு நோக்கி நகர்வதற்கு பதில் மேற்கு நோக்கி செல்கிறது. எனவே எரி நட்சத்திரங்கள் புறப்பட்டு வந்த இடமானது பூமியோடு தொடர்பு இல்லாத சம்பந்தப்படாத சுயேச்சையான ஒன்று என்பதும் நமது வானமண்டலத்துக்கு புறம்பான ஒன்று என்பதும் இவ்விதமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் ஓட் ஹேங்கோல்ட் பர்சனல் நரேட்டிங் என்று இந்த ஆசிரிய சம்பவத்தை குறித்த தனது 15 பக்க விளக்கத்தை சமர்ப்பிக்கிறார். இதில் இந்த காரியம் 11 மில்லியன் சதுர மைல் பரப்பளவிற்கும் அதிகமாக காணக்கூடியதாக இருந்தது என்று உறுதியாக கூறுகிறார். எம் பூப்ளண்ட் என்ற பிரெஞ்சு அறிஞர் ஹேம்போல்ட் உடன் சேர்ந்து இதை குறித்து சாட்சியாக கூறுகிறார். அவர் கூறுகிறதாவது, ஒவ்வொரு முறையும் சந்திரனை போன்று 3 மடங்கு விட்டத்திற்கு சமமான விண்வெளி பரப்பு இதுபோல் விழும் நட்சத்திரங்களால் நிரப்பப்படாமல் இருந்ததில்லை. 1866 மறுபடியும் நடந்த இதே போன்ற புதிய சம்பவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருந்தது. ஆனால் 1833 சம்பவமோ அடையாளம் என்பதன் நோக்கத்தை பூர்த்தி செய்துவிட்டதாக காணப்பட்டது. மணவாளனை சந்திக்க முதலாவது எழும்புகிற மணவாளிக்கு குறிப்பிடத்தகுந்த நிரூபணமாய் இருக்கிறது. இது அடுத்த அத்தியாயத்தில் தீர்க்க தரிசனமாக விளக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25:1-5 வசனங்கள். இதனை தொடர்ந்து வரும் அடையாளமான நிறைவேறுதல்கள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 821 அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமே.